வணக்கம் தொலைமைகளே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட் குருமா, உடனடி குருமா, அவசர குருமா எப்படி வேணால் சொல்லாங்க. இது வந்து தேங்காய் இல்லாமல் எதுவும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இந்த குருமா செஞ்சிடலாங்க. நம்ம வீடியோவை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த குருமா வந்து ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு வரமிளகாயும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க, டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஏதாவது வேக வச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கு நல்ல சைடிஷ்ங்க. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக இது வந்து பாயில் ஆயிருங்க. தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க, கூடவே 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, நான் 1 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க 2 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கடலை மாவு குருமாங்க. இதை வந்து சீக்கிரமாக கெட்டி பிடிச்சிருங்க, அதனால் நல்லா கிளறி விடுங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது மாதிரி போட்டிங்கன்னா அந்த குருமா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் இந்த குருமா நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான உடனடி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இயற்கை தமிழ் அன்னை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது சர்வ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது எது கூட வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை கூட சர்வ் பண்ணுறேங்க. மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.